இல்லை ஜூலை 2019 ஆண்டு ஜூலை மாதம் அது நம்ம என்னத்தை வலியுறுத்துகிறோம் கொண்டாட்டம் ஆத்ம ஆதாயம் என்ற ஒரு தலைப்பை பார்ப்பீங்க செலிப்ரேஷன் சோல் வீனிங் அப்படின்னு பார்ப்பீங்க நீங்கள் இந்த செலிப்ரேஷனை எடுத்துடலாம் காரணம் என்னென்னா இந்த செலிப்ரேஷன் அடுத்த மாதத்துக்கு போயிடுச்சு ஆகஸ்ட் மாதத்திற்கு காரணம் என்ன ஜூலை மாதத்தில் தான் நம்ம ஆண்டு விழாவை எப்போதும் கொண்டாடுவோம் அதனால தான் கொண்டாட்டம் என்று ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்த கொண்டாட்டம் ஆகஸ்டில் கொண்டாடுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த மாதம் ஆத்ம ஆதாயம் பண்ணிக்கிற ஒரு மாதம் ஆத்மாக்கள் எப்படியாவது இயேசுவை அறிய வேண்டும் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரை அறியாதவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க ஆண்டவரை அறியாதவர்கள் யாரும் ஆண்டவரை பற்றி அவங்க கிட்ட பேசலை அவங்களுக்கு ஆண்டவர் யார் என்று ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அவங்க யார் என்று அறியாமல் இருக்கலாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவன் பெரியவர் நம் சொல்லுவோமா பிரைஸ் த லார்ட் பிரியமான தேவ பிள்ளைகளே வேதத்திலே ஆண்டவர் மத்தேயு 28 அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் புறப்பட்டு போய் பூமி எங்கும் சாட்சிகளாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நம்மை புறப்படும் படிக்க சொல்லியிருக்கிறார் மத்தேயு 24 அதிகாரத்திலே இயேசு இந்த உலகத்தின் கடைசி எப்படி இருக்கும் இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் எப்போ இயேசு 2வது முறை ஆகாயத்தில் வரப்போகிறார் அதுக்கு அடையாளங்கள் என்ன என்று 24-25 அதிகாரத்தில் மத்தேயுவில் எழுதியிருக்கான் ஆனால் 24வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே முடிவு எப்போ வரும் என்று சொல்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தை உலகத்தின் கடைசி பரியந்தமும் போதிக்கப்பட்ட பின்பு முடிவு வரும் அப்படின்னு வசனம் சொல்கிறது அப்போ போதிக்கணும் வசனத்தை போதிக்கணும் எல்லாரும் சொல்லுங்கள் பிரைஸ் த லார்ட் வசனத்தை நம்ம கேட்க வரோம் ஆலயத்தில் ஆனால் மற்றவங்க கிட்ட வசனத்தை கொடுக்கணும் அல்லேலூயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இப்போது யாரெல்லாம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களோ என்னுடைய ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவர்கள் நீங்கள் இப்போ அடிக்கடி என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்ப்பீங்க ஏதாவது ஒரு சாட்சி ஒன்று நான் பார்த்து கேட்டேன்னா உடனே அந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏதாவது கிறிஸ்தவ காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்றால் உடனே அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்னைக்கு ரொம்ப பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பிரியமானவர்கள் என்னென்னமோ நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என் தேவ பிள்ளைகளை உங்கள்கிட்ட பணிவன்போடு கேட்கிறேன் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் எதை பகிர்ந்து கொள்ளுங்கன்னா தேவனை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள் சில பேர் ஸ்டேட்டஸில் அடித்தான் பிடிச்சான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அதை சொல்கிறாங்க இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க நான் சொல்கிறேன் ஸ்டேட்டஸில் நீங்கள் இயேசுவின் நாமத்தை எடுத்து உரையுங்க கர்த்தர் பெரியவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுதங்கள் இவைகள் அல்லேலூயா உங்கள் பக்கத்து வீட்டிலே ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள் கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக நம்ம சர்ச்சில் நம்ம முன்பு என்னெல்லாம் செய்வோன்னா கைப்பிரதியெல்லாம் கொடுங்க எல்லா காரிலையும் கைப்பிரதிகளை வையுங்க இப்படியெல்லாம் வலியுறுத்துவோம் இந்த வலியுறுத்துதல் எல்லாம் நம்ம சர்ச்சில் இனிமே திரும்பி வலியுறுத்தப்படும் நம்ம சர்ச்சில் நம்ம மட்டும் ஆராதனை செய்த பத்தாது இன்னும் அநேகர் இயேசுவை அறிய வேண்டும் எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட் அதனால தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன கருத்தோடு உங்க கூட இன்றைய தேவ சத்தியத்துக்கு வருகிறேன் மார்க் 14வது அதிகாரத்தை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் நம் அதிகமாய் அறிந்த ஒரு வேத பாகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஒரு சுலோபமான ஒரு வேத பாகம் இயேசு பெத்தானியில ஒரு வீட்டில் அவர் சாப்பிட உட்காரும் போது ஒரு பெண்மணி வந்து இயேசுவின் அருகிலே அவள் நின்றாள் என்றதை நாம் பார்க்கிறோம் அவள் என்ன செய்தால் அழுது கொண்டு நின்றாள் அவள் கையில் தைலத்தை வைத்து கொண்டிருந்தாள் வாசனையை வைத்து கொண்டிருந்தாள் அவள் என்ன செய்தால் அவள் அருகில் வந்து இயேசுவின் தலையின் மேலே அந்த தைலத்தை ஊற்றி அவருடைய பாதத்திலையும் ஊற்றி அவள் என்ன செய்தாலும் அவள் பாதத்தை அவளுடைய தலைமயிரினால் அவள் கழுவினாளாம் இதைத்தான் நம் வேதத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் பெரியவர் இன்றைக்கு இந்த வேத வாக்கியத்தை உங்கள் கையில் எடுத்துக்கங்க மார்க் 14வது அதிகாரம் வசனம் 3-9 வரையிலும் ரொம்ப சுலோபமான வேத பாகம் I want you to come to Mark chapter 14 verses 3-9 and in this scripture portion you will see of a
woman who comes to Jesus when Jesus was in this house called Simon's home in Bethany. And when Jesus was there seated in the table, and then comes a woman and she pours the perfume on his head and on his leg, and she used her hair to wipe and to kiss his leg. And we are going to see some of the lessons that we can learn. இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேத வாக்கியத்தை நம் கவனிப்போம். கர்த்தர் நல்லவர், நம் சொல்லுவோமா பிரைஸ் த லார்ட். நான் இப்படி ஆரம்பிக்கும்படிக்கு விரும்புகிறேன். உலகத்திலே மனிதர்கள் நமக்கு அன்பு காட்டுகிறார்கள், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அன்பு காட்டுறாங்க, சகோதர சகோதரிகள் அன்பு காட்டுகிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அன்பு காட்டிக்கொள்கிறோம். நம்ம இப்படி பலர் இடத்துல அன்பு காட்டுகிறோம். அன்பை அளக்க முடியுமா என்று ஒரு கேள்வி நான் கேட்பேன் என்றால், அன்பை அளக்க முடியுமா? ஒருவனுடைய அன்பு, உன் தாயுடைய அன்பை நீ அளக்க முடியுமா? உன் தந்தையின் அன்பை நீ அளக்க முடியுமா? உன் சகோதரர்கள், உன் நண்பர்கள் அன்பை அளக்க முடியுமா என்று நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்டால், ஒருவேளை சிலர் சொல்லுவீர்கள் அளக்க முடியாது, சிலர் சொல்லுவீங்க செல்ல அன்பை அளக்க முடியாது, சிலர் சொல்லுவீங்க அளக்கலாம், ஒருவேளை அளக்கலாம் அளக்க முடியாது என்று சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவேளை ஒருவருடைய அன்பை அளக்கலாம், ஒருவேளை ஒருவருடைய அன்பை அளந்து பார்க்கலாம். இந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று அளந்து பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, ஒருவர் நம்மகிட்ட பேசுகிற விதத்திலே அவங்களுடைய அன்பை அளக்கலாம், ஒருவர் அவர்கள் நம்ம இடத்துல நடந்து கொள்கிற விதத்திலே அவர்களுடைய அன்பை நம்ம அளக்கலாம். இயேசு நமக்கு அன்பு காட்டினார். மனித அன்பை விட்டுவிடுங்க, சகோதர அன்பு, சகோதர அல்லது பெற்றோர்கள் அன்பை விட்டுடலாமே. இப்போ தேவனுடைய அன்பை பார்ப்போம். தேவன் நம் மீது அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனியுங்கள். தேவனுடைய அன்பை அளக்க முடியுமோ? ஒருவேளை சிலர் சொல்லுவீங்க அளக்கலாம், சிலர் சொல்லுவீங்க அளக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், சில வசனங்களை வைத்து தேவனுடைய அன்பை நம் ஒரு ஒரு அளந்து பார்க்கலாம். அவருடைய அன்பு பெரிதானது, எல்லா அன்புக்கும் மேலானது. Can we measure the love of Jesus? Can we measure? Probably I will say yes, we can measure. But I will say his love is supreme love. A love that cannot be compared. அவருடைய அன்பு அளவற்றது, அவருடைய அன்பு மாறாதது என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். கர்த்தர் பெரியவர். ஒரு முறை இயேசு ஒரு கதை ஒன்று சொன்னார். நீங்க வேதத்தில் போனீங்கன்னா, மத்தேயு 21 அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, அதுல வசனம் 33 இருந்து 46 வசனம் வரையலாம். ஏறக்குறைய ஒரு 13-14 வசனங்கள். If you will come with me to Matthew's Gospel, chapter 21, verses 33 to 46, Jesus spoke of a parable. ஒரு ஓமையை இயேசு சொன்னார். ஒரு ஓமை இயேசு அது எப்படி வர்ணித்தார்னா, அவர் சொன்னார், ஒரு ராஜா இருந்தார், அல்லது சொன்னார் ஒரு எஜமான் இருந்தார். இந்த கதையை ரெண்டு இடத்துல வாசிக்கிறோம், ராஜா என்று வாசிக்கிறோம், எஜமான் என்று வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார் இந்த ஓமே, ஓமே என்று சொன்னால் ஒரு கதை. இயேசு சொல்றார் ஒரு கதை, அவர் சொல்றார், ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்தில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் இந்த ராஜா வெகு தூரத்தில் பயணம் போகும்போது அவருடைய வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்தார். எல்லாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர். அவர் போயிட்டு அவர் என்ன செய்கிறார், அவருடைய கூலியை அவர் பெறுவதற்கு ஆட்களை அனுப்பி விடுகிறார். இவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டு விடுகிறார்கள். கடைசியில் அவருடைய சொந்த மகனையே அனுப்பி விடுகிறார். அவருடைய சொந்த மகனையும் கொன்னுட்டு அவங்க சொல்கிறாங்க, இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த மகனை கொன்று விட்டார்கள். இது இயேசு சொல்லும்போது இந்த கதையை எப்படி வர்ணிக்கிறார் என்றால், என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துக்கு எத்தனையோ தேவ தாசர்களை ஆண்டவர் அனுப்பினார். எத்தனையோ பேர் விசுவாசத்துக்காக மரித்து போனார்கள். கடைசியில் இயேசுவின் ரூபத்திலே
அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அவரும் சிலுவையில் தூக்கப்பட்டார். எல்லாரும் இந்த கையை உயர்த்தி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, உங்கள் அன்பு அது அளவில்லாதது, அது மாறாதது. அவர் பெரியவர். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு அவர் நம்மை இவ்வளவாய் நேசித்தபடியினாலே, எவ்வளவாய் மத்தேயு 3:16 வசனம் சொல்கிறது, அவர் நம்மை எவ்வளவாய் நேசித்தாராம், இவ்வளவாய் நேசித்தாராம். அல்லேலூயா. இந்த இவ்வளவு என்று சொல்வதற்கு அளவில்லாத ஒரு பாசம், அளவில்லாத ஒரு நேசம். அவருடைய அன்பு மாறாதது. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அன்பை ருசித்து பார்த்த கர்த்தருடைய பிள்ளையை நல்ல கவனி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த அன்பை ருசித்த உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், கேள், இந்த அன்பை உனக்குள்ளார வைத்துக் கொள்ளாதே. நான் சபைக்கு வந்தா போதும், நான் இந்த அன்பை ருசித்தா போதும், எனக்கு இந்த தேவன் இருந்தால் போதும். இல்ல, இந்த தேவன் எல்லாருக்கும் கூறிய தேவன். நீ கண்ட தேவனை மற்றவர்களும் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் விரும்புகிறார். அவர் உனக்காக மட்டும் ஜீவனை கொடுக்கல, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அதனால என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்தில், அவர் நம்ம மேல அன்பு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லல, ஐ லவ் யூ வாயில சொல்லல, செய்கள அவர் சிலுவை பரியந்தும் நமக்கு என்று ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த அளவு மாறாதது. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். என் கூட ஒரு பாடலை பாடுறீங்களா? உலகம் தந்திடும் அன்பு மாயையே, இயேசு தந்திடும் அன்பு அது போதுமே. பிரைஸ் தி லார்ட். திடீர்னு பாட ஏவப்படுறேன். அந்த பாடலை நாம் சீக்கிரமாக பாடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகிடும். ஐம் நாட் ஷுவர், நம்ம பாடியிருக்குமான்னு தெரியல எனக்கு. ட்ரை பண்ணுவோம், பாடுமா? பிரைஸ் தி லார்ட். என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. உலகம் தந்திடம் அன்பு மாயே, நம் இயேசு தந்திடம் அன்பு போதுமே. சரியா பாடுவோம். இந்த வலது கை எப்படி உயர்த்துங்க. உலகம் தந்திடம் சொல்லுங்க அன்பு மாயையே, இயேசு தந்திடும் அன்பு போதுமே. One more time. உலகம் தந்திடும் சொல்லுங்க பார்க்கலாம், அன்பு மாயையே, இயேசு தந்திடும் அன்பு போதுமே. இயேசுவே, எல்லாரும் கைகள் அப்படி உயர்த்தி இந்த வார்த்தை எடுங்க. கம், டேக் திஸ். பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்து செல்லுமே இந்த பாடலை அப்படியே பாடுங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்து செல்லுமே, பரிசுத்த ஆவியா நிரம்ப வேண்டுமே. பாடுவோம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்து செல்லுமே, பரிசுத்த ஆவியா நிரம்ப வேண்டுமே. இயேசுவே வாருமே, வாருமே, வல்லமே, வல்லமே, வாருமே. இயேசுவே வாருமே, அவர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது அவருடைய அன்பு மாறாதது.
அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த திருச்சபையை அவர் கட்டினதற்கு ஒரே காரணம், நீனும் நானும் இதில் கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல, இன்னும் அநேகர் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்க. ஏன்னா அவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தேவன். அவர் பெரியவர், உன் பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கிறார், உனக்கு ப்ராப்ளம் கொடுக்கிறவனை நேசிக்கிறார், உன்னை எதிர்த்து நிற்கிறவனை நேசிக்கிறார், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு அவர் எல்லாரையும் ரட்சிக்கும்படிக்கு வந்த ஒரு தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பெரியவர். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த இன்றைக்குரிய தேவ சத்தியத்தை நாம் சீக்கிரமாக கவனிப்போம். ஒரு பெண்மணி ரட்சிக்கப்பட்டால், ஒரு பெண்மணி ரட்சிக்கப்பட்டால், இந்த வேத வாக்கியத்தை என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு பெண்மணியை நாம் பார்க்கிறோம். பெத்தானி என்ற ஊரிலே சீமோனின் வீட்டிலே இயேசு வந்திருக்கும் போது அந்த பெண்மணி அந்த வீட்டிலே இருக்கிறாள். அந்த பெண்மணியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இந்த வேத வாக்கியத்தை ரெண்டு இடத்திலே பார்க்கலாம். யோவான் 12 அதிகாரத்தையும் உங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 3 துவங்கி 6 வசனம் வரைக்கும் மறுபடியும் இந்த பெண்மணி அதே பெத்தானியிலே அதே வீட்டிலே நாம் பார்க்கிறோம். அப்படின்றால் ரெண்டு இடத்துலயும் நம்ம மாறி மாறி கொஞ்சம் வாசித்தால் நமக்கு ரெண்டு இடத்துல இருந்து நமக்கு இன்னும் ஆழமாய் இந்த பெண்மணியை அறிந்து கொள்வதற்கு உதவும். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இந்த பெண்மணி யாருடைய வீடு என்று இந்த மார்க் 14 அதிகாரத்தில் வசனம் 3 ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, சீமோன் என்று வேதம் சொல்கிறது. ஒருவர் வாசியுங்கள், அந்த முதலாவது வசனம் 3 எனக்கு வாசியுங்கள், சீக்கிரமாய் வாசியுங்கள் பார்க்கலாம். போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால் போதும். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோம். இயேசு குஷ்டரோகியான சீமோனின் வீடு. வேதம் சொல்கிறது குஷ்டரோகியான சீமோனின் வீட்டிலே என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப நான் உடனே கவனிக்கிறேன், வேத வாக்கியத்தை கவனிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, குஷ்டரோகி வழக்கமாக யூத கலாச்சாரம் பழக்கத்தின்படி அவர்கள் தேசத்தில் இருந்து தள்ளி விடப்படுவார்கள். ஒரு குஷ்டரோகி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் அவன் போய் இருப்பான். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது குஷ்டரோகியான சீமோனின் வீட்டிலே குஷ்டரோகி. அப்ப நான் தியானிக்கிறேன், நான் இது என்னதான் இருக்கும், எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள பார்க்கும் போது, இவனை யார் பேசினாலும் சொல்லுவார்கள் அந்த குஷ்டரோகி யாய் இருந்த சீமோனின் வீடு என்று சொல்லுவார்கள். இயேசு எங்க இருக்கிறார்? சீமோன் பெத்தானியிலே சீமோனின் வீட்டில் என்று சொன்னா தெரியாது, அந்த குஷ்டரோகியான சீமோனின் வீடு என்று சொல்லுவார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் ஒரு காலத்துல குஷ்டரோகியா இருந்தான், இவன் சொஸ்தமானான். கைகளை உயர்த்தி பிரைஸ் தள்ளா சொல்லுங்கள். இவன் ஒரு காலத்திலே தள்ளிவிடப்பட்டவன், ஒரு காலத்திலே ஒதுக்கப்பட்டவன், ஆனால் இப்போதோ இவன் சுகமானவன். நான் வாசிக்கும் போது, நான் தியானிக்கும் போது நான் கண்டுகொண்டது என்னவென்றால், 2-3 காரியத்தை கண்டுகொண்டேன். என்னத்தை கண்டுகொண்டேன் என்றால், முதலாவது நான் கண்டுகொண்டேன் இவன் சொஸ்தமானான். வரலாறு படி சொல்லப்படுகிறது, இவன் எப்போது சொஸ்தமாய் இருந்திருக்க வேண்டும் என்றால், இயேசுவுடைய ஊழியத்தில் எத்தனையோ குஷ்டரோகிகளை சுகப்படுத்தின இயேசுவின் சுகத்தின் ஒரு சுகம் பெற்றவன் இவனாயிருக்க வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு பிரைஸ் தள்ளா சொல்லுங்கள். அதே இயேசு தான் இன்றைக்கு இந்த காலை வேளையில் விழாவிக் கொண்டிருக்கிறார். நான் உனக்கு இந்த பிரசங்கத்தின் நடுவுலை சொல்லுகிறேன், உன்னை சொஸ்தமாக்க இயேசு வல்லவர்.
சுகம் குஷ்ட ரோகத்திலேயே உனக்கு சுகம் கொடுக்க கூடிய ஒரு தேவனா இருந்தால் எந்த வியாதியையும் உனக்கு சுகமாக்குவார். அல்லேலூயா. அதனால நல்ல தேவ சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இயேசு உனக்கு சுகத்தை கட்டளையிடுவார். Praise the Lord. இங்க வேதம் நான் கற்றுக்கொள்கிறேன், முதலாவது குஷ்டரோகியான சீமோன் இவன் சுகமானான், அதனால இவன் என்ன ஆனான், வீட்டுக்குள்ள சேர்க்கப்பட்டான். அல்லேலூயா. குஷ்டரோகி வீட்டை விட்டு வெளியே துரட்டப்படுவான், ஆனால் இவனும் சொஸ்தமானபடியினாலே இவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். வரலாறு படி சொல்லப்படுகிறது, இது ஒருவேளை மரியாள் மார்த்தால் லாசருவின் தகப்பனாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் ஒருவேளை லாசரு மரியாள் மார்த்தாளுடைய தகப்பனாய் இருந்திருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அதனால தான் இந்த மரியாள் என்பவள் வேதம் நாம் பார்க்கிறோம், இவள் என்ன செய்தாலாம், இவள் வந்து அவள் தைலத்தை எடுத்து இயேசு மேல வாத்தாள். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அவ பாவியான ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டுக்குள்ளார அவளுக்கு ஒரு இடம். நாம் சொல்லுவோம் ஆமென். கர்த்தர் பெரியவர். சொல்லுவோமா, பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நான் ஒரு அடிப்படையான ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறேன், எனக்கு கவனியுங்கள். ஒரு வசனம், 9 அடிப்படையாக எடுத்திருக்கிறேன், எனக்கு கவனியுங்கள். 9 I want you to look at verse 9. மார்க் எழுதின சுவிசேஷம் 14 வசனம் 9. மார்க் சாப்டர் 14:9 it reads, assuredly you, wherever this gospel is preached throughout the whole world, what this woman did will also be spoken of as a memorial to her. ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம், எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொள்ள போறோம், வாசிங்க பார்க்கலாம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, உலகத்தில் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க ஆமென். இவ செய்ததே எங்கும் பிரபலப்படுத்தப்படும். இவ என்ன செய்தா, தைலத்தை கொண்டு வந்து அழுது கொண்டு அவர் பக்கமாய் நின்று அந்த தைலத்தின் அந்த அந்த டப்பாவை உடைச்சு அதுல இருந்த தைலத்தை அவருடைய தலைமையில ஊத்தி அவருடைய கால்கள்ல வடித்து அவள் தலைமயிருநாள் அந்த காலை துடைத்தாள், அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அப்போ இதை இயேசு கடைசியா சொல்றார், இவள் செய்தது உலகம் எங்கும் சாட்சியாய் சொல்லப்படும். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். இவ செய்தது உலகம் எங்கும் சொல்லப்படும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமைக்கு. என்ன செய்தால் அவ, ஏன் இதை இயேசு ஏன் இதை பெருசுபடுத்துகிறார், ஏன் இயேசு சொல்லுகிறார் உலகம் எங்கும் சொல்லப்படும், ஏன்? நல்ல கவனிங்க, இவள் செய்த காரியத்தை நாம் ஒவ்வொன்றையும் கவனித்து வரப்போகிறோம். முதல்ல எடுத்துக்கொள்வோமா, இந்த மரியாள் என்ன செய்தால் என்று என் கூட கவனியுங்கள். இந்த மரியாள் என்ன செய்தால், நீங்க வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனம் 3 எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்க கேட்டோம், எனக்கு கவனியுங்கள். அங்கு வேதம் சொல்கிறது, இயேசு சீமோனின் வீட்டிலே பெத்தானியிலே அவர் வந்து அவர்களோடு போஜனம் பண்ண மேசையிலே அமர்ந்த போது அங்கே தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவின் அருகிலே அந்த தைலம் விலை உயர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. அதை அவள் தலையின் மேலே ஊற்றினாள். வேதம் சொல்கிறது, அவள் அந்த தைலத்தை தலையின் மேலே ஊற்றினாள். அப்போது அங்கே நீங்கள் கவனித்து பாருங்க, வசனம் 4 கவனிங்க, அங்கே கூடியிருந்தவர்கள் அதை பார்த்தபோது விஷனம் அடைந்தார்கள். ஏன் இந்த தைலத்தை இவள் இப்படி ஊத்தி இந்த தைலத்தை வேஸ்ட் ஆக்கினாள், ஏன்? அங்க கூடி நல்ல கவனிங்க, இந்த தைலத்தின் அந்த டப்பாவை உடைத்து அதை உடைத்த உடனே அந்த வீடே வாசனையாக இருந்திருக்கும், நல்ல மன
இருக்கும். ஆனால் அங்கே ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க ஏன் இவ இதை வேஸ்ட் பண்ணால், ஏன் இதை வேஸ்ட் பண்றாள் என்று அவங்க நாலாவது வசனத்திலே கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் அவளோ என்ன செய்தால், யாரையும் பார்க்கல, யார் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்கல, அவள் என்ன செய்தாலும் அந்த தைலத்தை எடுத்து தலை மேல ஊற்றி அவள் அங்கே இயேசுவை கனம் பண்ணினாள் என்று வேதம் சொல்கிறது. என்னால கவனிங்க, ரெண்டு மூணு காரியம். ஒன்னு தைலம், ரெண்டு அதை உடைத்தாள். அங்கே நீங்கள் ஆவிக்குரிய விளக்கங்களை பார்க்கலாம். அந்த தைலம் இதுவரைக்கும் மணக்கல, அந்த தைலம் வாசம் பாட வரல. ஆனா எப்போ அந்த தைலத்தின் அந்த அந்த பாட்டிலை அவள் உடைத்தாளோ, அந்த நிமிஷம் அந்த தைலம் வீடே மணக்க பண்ணினது. நாம் சொல்லுவோமா, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்றாங்க ஏன் இதை வேஸ்ட் பண்ணா, ஆனா அவ அந்த வீட்டை மணக்கம் பண்ணிட்டா, அல்லேலூயா. அந்த வீடு முழுவதும் நல்ல மனம் வீசுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, அவள் இயேசுவை நேசித்தபடியினாலே, ஏன் இப்படி செய்தால், அவள் இயேசுவை நேசித்தபடியினாலே என்று வேதம் நான் வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். அவள் வந்து நிற்கிறாள், அவரிடத்துல வந்து நின்று அவள் அங்கே அவருடைய பாதத்தை அவள் கழுவினாள் என்று நாம் பார்க்கிறோம். அங்க வசனம் 5 கவனித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் அவளை பேசின திட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவளோ என்ன செய்தாள், அவளோ இயேசுவின் பாதத்தை துடைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர், சொல்லுங்க பிரைஸ் த லார்ட், கர்த்தர் பெரியவர். இப்போ யோவான் 12 அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 3 துவங்கி பார்த்தீங்கன்னா, மரியாள் என்று அவளுடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படுகிறது. அவள் என்ன செய்தாள் என்றால், இயேசுவின் பாதத்தை துடைத்தாள், பாதத்திலே தைலத்தை ஊற்றினாள். யோவான் அதை எழுதும் போது அந்த பாதத்தை வலியுறுத்துகிறார். மார்க் எழுதும் போது அவள் என்ன செய்தாள், தலையிலிருந்து கால் வரைக்கும் ஊற்றி விட்டாள். ஆனால் மத்தேயு யோவான் எழுதும் போது சொல்கிறாள், அவள் காலிலே ஊத்தினதே யோவான் அப்படி நமக்கு காட்சி கொடுத்து அவர் சொல்லுகிறார். அந்த வேத வாக்கியத்தில் அவள் என்ன செய்தாள், அந்த பாதத்தை துடைத்தாள். எப்படி அவள் துடைத்து அவள் என்ன செய்தாலும் அந்த வீட்டை மணக்கம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு இதை தூஷணமாய் பேசினது என்றும் நமக்கு பேரும் குறிப்பிடப்படுகிறது. நம் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் இதை இப்படி செய்தாள் அப்படின்னு சொன்னா, இவள் மன்னிக்கப்பட்டாள், இவள் மன்னிக்கப்பட்டாள். சொல்லுங்க பிரைஸ் த லார்ட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், வசனம் 6 கவனித்து பாருங்கள், அவளை சும்மா விடுங்கள், அவள் நல்லதை செய்திருக்கிறார். சொல்லுங்க ஆமேன். மற்றவங்க பார்க்கிறாங்க இவ வேஸ்ட் பண்றா, ஆனா இயேசு சொல்றாங்க அவரை விட்டு விடு, அவள் நல்லதை செய்கிறாள். சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். சரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிரியமான தேவ பிள்ளைய, யார் என்ன சொல்றாங்களோ விட்டுடு, இயேசு உன்னை குறித்து என்ன சொல்றா அதான் முக்கியம். எல்லாம் சொல்லுங்க ஆமென். இயேசு உன்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பது முக்கியம். இயேசு நினைக்கிறது இரண்டாவது பாப்பமா, வேத வசனத்தை கவனித்து பாருங்க. அங்க வசனத்துல இயேசு 6 வசனத்துல சொல்லுகிறார், அவளை விட்டு விடுங்கள், அவள் செய்வது நல்லது என்று சொல்லுகிறார். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் அந்த 6 வசனத்தை. இயேசுடைய சில பொன் வார்த்தைகளை கேட்போமா, வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், என்னிடத்தில் என்ன செய்திருக்கிறாள், கிரியையை செய்திருக்கிறாள். என்னுடைய பைபிள்ல ஒரு வசனம், ஒரு வேத வாக்கியம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, She has done a beautiful thing to me அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வேர்ஷன் சொல்லுது, She has done a good work for me. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. She has done something good. இயேசு சொல்றார், She has done something good. Amen. ஒரு நல்லதை செய்து விட்டால்.
அமேன். இப்படி இயேசு சொல்லி அவளை புகழுகிறார். நம் சொல்லுவோம் ஆமேன். ஆண்டவர் இயேசுவுக்கு அவள் செய்த கிரியை என்னங்க? அது நல்லதாய் தெரிந்தது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு பார்க்க ஏன் சர்ச்சு சர்ச்சுன்னு கிடக்கிற, ஏன் அது இதுன்னு செஞ்சுட்டு கிடக்கிற, தேவையே இல்லை. ஆனால் இயேசு உன்னை பார்த்து சொல்லுவார், அவங்கெல்லாம் சொல்கிறது கிடைக்கட்டும், நீ செய்கிறது நல்லதென்று நான் பார்க்கிறேன். வலது கையை உயர்த்தி எல்லாரும் பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. நீ செய்வது நல்லது, நீ செய்வது நல்லது என்று நான் பார்க்கிறேன். இன்னொரு வார்த்தை இயேசு சொல்றார் பாருங்க, வசனம் 8 வாங்க. Look at verse 8. ஒருத்தர் வாசிங்க, 8 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இவள் என்னத்தை செய்தாள்? தன்னால் முடிந்ததை செய்தாள். நாம் சொல்லுவோம் ஆமேன். அல்லேலூயா. முதல்ல சொன்னா இவர் நல்லதை செய்தார், இரண்டாவது சொல்றாரு இவர் தன்னால் ஏந்ததை செய்தால், தனக்கு முடிந்ததை செய்தால். சொல்லுங்க ஆமேன். ஆண்டவர் நம்மை பார்க்கிற ஒரு தேவன். நீ என்னத்தை செய்கிறாய் என்றதை பார்க்கிற ஒரு தேவன். ஒரு முறை ஒரு விதவை காணிக்க கொடுக்க வரும்போது இயேசு அதை பார்த்துட்டே இருந்தார். அவர் சொன்னால் இவர் அதிகம் கொடுத்தால், ஆனால் அவள் எவ்வளோ போட்டா காணிக்க? 2 காசு தான் போட்டா. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நிறைய செய்தாள். அல்லேலூயா. அதனால என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவள் செய்ததை இயேசு என்னென்று பார்த்தார்? நல்லது என்று பார்த்தாள். ரெண்டாவது அவள் செய்ததே, அவளால் ஏந்ததை செய்தாள். ஸோ அதனால என் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு ஏந்ததை செய்யுங்க. கர்த்தர் நீ செய்தது நல்லது என்று சொல்லுவார். கர்த்தர் உன்னால முடிந்தது நீ செய்த என்று சொல்லுவார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். இந்த ரெண்டு வார்த்தையை உங்க வேதத்துல நீங்க கோடிட்டு கொள்ளுங்க. என்ன வார்த்தை? ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா, ஷி ஹஸ் டன் அ குட் ஒர்க் ஃபார் மீ. அந்த வார்த்தையை மட்டும், அந்த ஸ்டென், அந்த அந்த ஒரு வசன வார்த்தையை மட்டும் கோடிடுங்க. அல்லது சில பைபிள் சொல்லுகிறது, ஷி ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் திங் டு மீ. அல்லது தமிழில், அவள் நல்லதை செய்தாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதை கோடிட்டுக் கொள்ளுங்க. இது இயேசு பாராட்டின ஒன்று. ஆமேன். உன்னை பார்த்து பாராட்டுவாரா இன்னைக்கு? நீ அவருக்கு ஏதாவது செய்திருக்கிறியா? நல்லதை செய்திருக்கிறியா? உன்னை பாராட்டுவாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம், ஷி ஹஸ் டன் வாட் ஷி குட் அப்படின்னு 8 வசனத்தில் சொல்லுது. அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அல்லது அவளால் ஏந்ததை செய்தால் என்றதை கோடிட்டுக் கொள்ளுங்க. நல்லா கவனிங்க, அது பாராட்டு. இயேசு அவள் செய்ததை பாராட்டின. மற்றவங்க சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க, ஆனால் இயேசு அவளை பாராட்டினார். நம் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. ஸோ என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வாக்கியத்தை கொண்டு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து அந்த வேத வசனத்தை கவனிங்க. அங்கே 8 வசனத்தை திரும்பி கவனிங்க. இயேசு அங்கே வசனத்தில் சொல்லுகிறார், அவள் இதை எதுக்கு ஊற்றினாள் என்று அதுக்கு விளக்கம் இயேசு கொடுக்கிறார். ஒருத்தர் 8 வசனத்தை வாசி இங்கே பார்க்கலாம். எதுக்கு இந்த தைலத்தை ஊற்றினாள்? இவள் தன்னால் ஏந்ததை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்தி கொண்டால். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, திரும்ப செத்து போயிட்டா அந்த சரீரத்தை என்ன செய்வாங்கன்னா, அவங்க பல கலாச்சாரத்தின்படி தைலம் ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்க போய் இயேசுடைய மரணத்தை பார்த்தீங்கன்னாக்கா, தைலத்தை எல்லாம் ஊத்துனாங்க, ஆனால் அவசரம் அவசரமாக எல்லாம் நடந்துச்சு. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா அவரை அபிஷேகம் பண்ணினார்கள், தைலத்தை கொண்டு இருக்காது. அப்போ வேதம் என்னத்தை சொல்கிறது என்றால், அவர் சாவதற்கு முன்பு இயேசுவுக்கு இவள் செய்த ஒரு மரியாதை என்று இயேசு இதை கனம் பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. அப்போ இயேசு முதல் 3 காரியம் சொல்லிட்டார். முதல்ல என்ன சொல்லிட்டார்னா, அவள் செய்தது நல்லது என்று சொல்லிட்டார். ரெண்டாவது என்ன சொல்லிட்டார்னா, அவளால் ஏந்ததை செய்துட்டாள். மூன்றாவது அவர் என்ன சொல்லிட்டார்னா, அவர் சொல்றார், என் சாவுக்கு ஏதுவாக அவள் என் சரீரத்தை என்ன செய்துட்டாள், என்ன அபிஷேகம் பண்ணிட்டாள்.
அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் இயேசு சாவ மரணம் அடை வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் முடியாதுன்னு நின்னாங்க, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. The disciples couldn't accept when Jesus spoke about his death. அதனால நான் இந்த வேத வாக்கியத்தை நான் தியானிக்கும் போது நான் என்ன அறிந்து கொண்டேன்னா, இந்த இந்த மரியாள் என்பவர் ஒருவேளை அறிந்தோ அறியாமலேயோ தீர்க்க தரிசனமாய் ஒன்னு செய்து முடித்து விட்டால். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அதனால தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாய் அந்த மூன்றாவது நபர்களை பார்ப்போமா, அங்க கூடி இருந்தவர்கள். யோவான் புஸ்தகத்துல 12 நம்ம வாசிக்கும் போது அங்கே யூதாஸ் காரியோத் என்று பேசப்படுகிறது. அவன் மட்டுமல்ல, ஆனால் அங்க கூடியிருந்த எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க, அவள் பணத்தை வேஸ்ட் ஆக்கிட்டாளே, ஒரு வருஷத்துக்குரிய ஊதியம் அவ்வளவும் வேஸ்ட் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், அவர்கள் அவள் செய்தது தேவையில்லாத ஒன்று என்று பார்த்தார்கள். அல்லேலூயா. இயேசு அதை அவசியமாய் பார்த்தார், ஆனால் அவர்களோ அதை தேவையில்லாததாய் பார்த்தார்கள். அதனால என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை சுற்றி எப்போதும் 4 ஏதாவது தப்பு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உன்னை சோர்ந்து போக பண்ண தான் செய்வாங்க, உன்னை உன் மனசை கெடுக்க தான் பார்ப்பாங்க. நீ நல்லா இருக்குது மற்றவங்களுக்கு பிடிக்காது தான். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு பிடிக்காது, நீ ஆண்டவருக்கு ஒன்று செஞ்சனா மற்றவங்களுக்கு பிடிக்காது தான். ஆனா என் பிரியமான தேவ பிள்ளையே, இயேசுவோ உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார், அவள் செய்தது அவன் செய்தது நல்லதுன்னு சொல்லுவார். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி பிரைஸ் தான் சொல்லுங்க. நீ ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தியா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் நீ இவ்வளவு கொடுக்கணும்? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு கொடுக்கணும்? ஏதோ உனக்கு சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு தசமம் பாகம் கொடுக்கணும்? ஏன் நீ இதெல்லாம் இப்படி செய்யணும்? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்றது இருக்கட்டும், இயேசு உன்னை பார்த்து சொல்லுவார், இவ நீ செய்தது நல்லது, வாட் யூ டிட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன தெரியுமா, உன்னை பார்த்து சொல்லுவார், உன்னால் ஏந்ததை நீ செய்தாய். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச்சில் ஆண்டவருக்கு செய்ய நினைத்ததை செய்து தான் ஆகணும். வலது கையை உயர்த்தி பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. கர்த்தருக்கு நீங்கள் செய்ய நினைத்ததை செய்து தான் ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருக்குன்னு செய்ய நினைக்கிறதை செய்யுங்க, விடாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் பெரியவர். என் பிரியமான தேவ பிள்ளைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப நாம் பார்க்கிறோம், மற்றவங்க பேசுறது பேசட்டும், ஆனா நீயும் என்ன தெரியுமா செய்ய, கர்த்தரை எப்போதும் துதி. ஏன்னா கர்த்தர் கண்கள் உன்னை வித்தியாசமாய் பார்க்கிறது. நம் சொல்லுவோமா, பிரைஸ் த லார்ட். எல்லாரும் உன்னை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, அவர் உன்னை அன்பின் கண்களிலே பார்த்து உன்னை அரவணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவர் உன்னை பார்த்து உன்னை அணைத்து உன்னை தூக்கி சுமக்கிற ஒரு தேவனாய் இருப்பார். நாம் சொல்லுவோமா, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. நாம் சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடைசியாக முடிப்பதற்கு முன்பு நான் சொல்ல விரும்புகிறது, அந்த வீடு முழுதும் அந்த வாசனையினால மனமாய் இருந்தது. சொல்லுங்க ஆமேன். நல்ல வாசம் அடைத்தது இல்லையா? கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே ஆராதனை செலுத்தினோம், இந்த வீடு எப்படி இருக்கு? கர்த்தருடைய வாசனையினால இந்த வீடு வாசமாக இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். ஏன் இப்படி சொல்கிறேன், தூபம் போல் என் ஜபங்கள். நம்முடைய துதி, நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், தூபமாக பார்க்கிறார். ஆமேன். நம்ம இன்றைக்கெல்லாம் தூபம் காட்டுறதில்லை. காரணம் என்னன்னா, நம்ம ஜபம் தான் தூபம், நம்ம துதி தான் தூபம். கையை உயர்த்தி பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வேத வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த இந்த மரியாள் செய்ததை பார்த்து ஐயோ என்ன இப்படி செஞ்சிட்டான்ட்டு திட்டுனவங்க, அந்த வீடு மனமாக இருந்தது அவங்க ருசிக்கலை. அல்லேலூயா. அந்த வாசனை அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஏன், அவங்க குறை சொல்கிறதுனால அந்த வாசனை அவங்க என்ஜாய் பண்ணல. அல்லேலூயா. அந்த வாசனையை அவங்க என்ஜாய் பண்ணல, அந்த குறைய தான் என்ஜாய் பண்ணாங்களே தவிர அந்த மனத்தை அவர்கள் மகிழலை. ஹலே லூயா.
அதனால என் பிரியமான தேவ பிள்ளைகளை, கத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகள், வாங்க நம்ம எல்லாரும் கத்தரை துதியுங்க. அவர் ரொம்பவும் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடாம மனசுல கசந்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயா நீ அப்படியா இருக்கிற, இன்னைக்கு சர்ச்சில் அப்படியா இருக்கிற, நீ ஆலயத்தில் வந்து உட்காந்து கொண்டு கசந்து கொண்டு ஆலயத்தில் உட்காந்து கொண்டு ஒருவேளை உன் மனசில் வேதனைப்பட்டு கொண்டா உட்காந்துருக்கிற. இல்லை, இந்த வீடு நம் எல்லாருடைய ஜபங்களும் துதியினால, தேவ வார்த்தையினால இந்த வீடு மனமாய் வீசுகிறது. அல்லேலூயா. இந்த வீடு கர்த்தருடைய வீடு, நல்லா வாசனையாய் துணிக்கிறது. கர்த்தருடைய வாசனையை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ செய்யறது நல்லது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொல்லட்டும், நீ உனக்கு உகந்ததை, உன்னால் முடிந்ததை செய்திருக்கிறாய், நான் உன்னை கனம் பண்ணிக்கிறேன். நம் சொல்லுவோம், பிரைஸ் த லார்ட். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிற்க போகிறோம். தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு நம் மகிமையை செலுத்த போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாட போகிறோம். அதன் பின்பு கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவனபடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கூட சேர்ந்து இந்த ஒரு பாடலை பாடுங்கள். யெகோவா ஈரே, நீர் என் தேவனாம் என்று இந்த பாடலை என் கூட சேர்ந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். யெகோவா ஈரே, நீர் என் தேவனாம். இந்த பாடலை என்னோடு கூட இந்த வலது கையை உயர்த்தி கொண்டு, பாஸ்டருடைய பிரசங்க நேரம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், ஆனால் இப்போது தேவன் நம்ம மத்தியிலே அசவாடுகிற ஒரு நேரம், நீங்கள் தேவனை பார்க்கக்கூடிய ஒரு நேரம், கர்த்தர் உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு நேரம், கர்த்தர் உங்கள் இடத்திலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். இந்த கையை உயர்த்தி நம்ம வழக்கமா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா, அந்த 5 நிமிஷம் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு நேரமா இருக்கட்டும். கர்த்தர் பெரியவர். பிரைஸ் த லார்ட். யெகோவா ஈரே. எல்லாரும் கைகளை அப்படியே உயர்த்தி கொண்டு, கலக்கம் இல்லை, ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி கொண்டு, இது தேவனை நாம் ஆராதனை செய்கிற ஒரு நேரம், நீ செய்தது நல்லது என்று அவர் சொல்லுகிற ஒரு நேரம். கலக்கமில்லை, நீ எல்லாமே பார்த்துக் கொள்வே. One more time. எல்லாரும் அப்படியே ஆராதனை.
one more time. Hey, Aaravi. Yellar kaygal apdiye uyathi kolunga. Aaravi. Kandar andha mariyale paarthe. Aaravi. Nee seidhathu nalladhu endru sonna. Aaradhane selathe. Hey, Aaradhane. 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 எனக்குள்ளார நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டேன். எனக்குள்ளார குறைகளை ஆண்டவரே நான் சேர்த்து கொண்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கைகளை அப்படி உயர்த்தி கொண்டிருக்கிறீங்களோ உங்க மேல இப்போதே ஒரு வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க மேல ஒரு தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் கரம் உங்க மேல படுவதாக, ஒரு ஊற்று தண்ணீர் உங்களுக்குள்ளார இருந்து பொங்கி வருவதாக, உன்னை பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனம் மாறி போவதாக, ஒரு தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருவரே மூடிக்கொள்வதாக, இப்போதே கைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு கட்டு அவிழ்ந்து போகட்டும். ஜெபிக்க முடியாத ஆவிகள் எல்லாம் மாறி போகட்டும். ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். இப்போதே ஒரு அபிஷேகம் உன்னை மூடி கொள்ளட்டும். ஆண்டவர் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில நடப்பிக்க அவர் கண்கள் உன் மேல படுவதாக, ஒரு பலன் உன் மேல வருவதாக, ஒரு தேவ அபிஷேகம் உன்னை நிரப்புவதாக. அவர் மன இறக்கம் உள்ளவர். அவர் பலன் உன் மேல இப்போதே வருவதாக, அவருடைய மகிமை உன் மேல இப்போதே ஊற்றப்படுவதாக, அவருடைய பிரசன்னத்தை நீ காண்பாயாக. அவர் பெரியவர். அப்படியே கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி கொண்டு அந்த பல்லவியை என் கூட சேர்ந்து பாடுங்கள். தேவ மகிமை ஒவ்வொருவரை மூடிக்கொள்வதாக. ஆராதனை பாடுவோம். ஆராதனை, 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 ஓ ஆராதனை, ஆராதனை. Thank you Lord. ஆராதனை, ஆராதனை. உங்க வியாதியின் இடங்களிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பலனடைய தக்க, நீங்க ஜபம் போது சுகமடைய தக்க, ஒருவேளை மருத்துவமனைகளை போய் பார்த்து டாக்டர்கள் மருந்து கொடுத்தும் நீங்கள் சுகமாகாமல் இருக்கலாம். ஒருவேளை இது வியாதியாய் இருக்குமோ என்ற ஒரு பயம் உங்களை போட்டு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க கலங்கின என்ன வண்ணமாய் வந்திருக்கலாம். ஐயோ, ஏன் இந்த வாதை என்னை விட்டு நீங்கவில்லை என்று சொல்லி பல நாளாய் இந்த ஒரு வியாதியோடு நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம்.
தூங்க முடியாத ஒரு போராட்டம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், யாரிடத்துல சொல்லி அழுவேன் என்று தெரியாத அளவுக்கு ஒரு வியாதி உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். இப்போதே அந்த வியாதியின் இடங்களிலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பலன் உங்க சரீரத்தில் வருவதாக. அந்த வியாதியின் பாகங்களிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதே அந்த வியாதிக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. என் ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவினபடியே நான் உங்களுக்கு அந்த வியாதியை உச்சரிக்கும் போது அந்த வியாதி பட்டு போவதாக, அந்த வியாதியில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக, ஒரு பலன் உண்டாவதாக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல மனம் இறங்குவேராக, ஒரு அற்புதம் செய்வேராக. இந்த உலகம் அதிக பொல்லாதா இருக்கிறது. இப்போது மன நோய் அநேகரை பாதிக்கிறது, மன அழுத்த நிலை அநேகர் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு வேளை அழுத்தலோடு வந்து இந்த ஆலயத்தில் இந்த காலை வேளையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றார். கர்த்தர் மன அழுத்தங்களிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன். நெஞ்சி அழுத்த, மன அழுத்த, ஒரு வேளை அழுத்தலிலே நின்று கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒரு வேளை கலங்கி நிற்கிற, என்னமோ தெரியல, என் மைண்ட் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கையை உயர்த்தி கொண்டு இப்போதே சொல்லு, ஆண்டவரே என் மன அழுத்தலை எல்லாம் உங்க சமூகத்தில் இறக்கி வைக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே என்னை அழுத்தி கொண்டு இருக்கிற இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு விடுதலை, இயேசு என்ற நாமத்தில் இப்போதே ஒரு விடுதலை உன் சரீரத்தில் வருவதாக, இப்போதே ஒரு சுகம் உன் சரீரத்தில் வருவதாக. நீ மனம் கலங்கி நிற்கிற அந்த கலக்கத்துக்கு ஒரு முடிவு, ஒரு மன சந்தோஷத்தை கத்தர் உனக்கு இப்போதே கட்டளை இடுவாராக. உன் சரீரத்தில் ஒரு வல்லமை, வியாதியின் இடங்களிலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உன் இருதய பாதிப்போடு வந்து நிற்கிறாயா, ஐயோ எனக்கு இருதயத்தில் ஒரு வலி இருக்குது, அந்த வலி என்னதான் இருக்கும் என்று எனக்கு ஒரு பயம், கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வலி இருக்கிற அறிகுறை இல்லாத அளவுக்கு நீ கையை வைத்து ஜெபிக்கிறபடியினாலே அந்த வலி இப்போது மறைந்து போகிறது. இயேசு என்ற நாமத்தில் எல்லாரும் கைகளை அப்படியே உயர்த்தி கொண்டு அப்படியே ஆண்டவரை சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஒரு கையை அந்த வியாதியின் இடம், இன்னொரு கையை உயர்த்திங்க. ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். என் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார், இந்த ஆர்த்ரைட்டிஸ் வியாதியினால பாதிக்கப்பட்டு ஒரு வேளை முட்டுக்கு முட்டு வலின்னு சொல்லி என்னால இதை தாங்கிக் கொள்ள முடியலன்னு நினைக்கிறாயே, இயேசு என்ற நாமத்தில் கர்த்தர் என்னை ஏவன முடியினால அந்த வலியை இப்போதே கட்டி பாதாளுக்கு போ என்று அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்கு உடனே சுகம் வருவதாக, இப்போதே சுகம் வருவதாக, இப்போதே அந்த முட்டுக்கு முட்டு இருக்கிற வழியை ஆண்டவரே நீ ரிலீஸ் பண்ணுவேராக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். இயேசு என்ற நாமத்தில் இப்போதே நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. காதுல ஒரு வேளை இப்பெல்லாம் காது சரியா கேட்கலன்னு சொல்றயா, இப்போதே நீ சுகம் அடைவாயாக. இயேசு என்ற நாமத்தில் கர்த்தருடைய சுகத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. அல்லேலூயா. டயபெட்டிஸ் வியாதி வெளியே போ. இயேசு என்ற நாமத்தில் செல்லர் இந்த வியாதியினால தவிச்சு இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசு என்ற நாமத்தில் இந்த டயபெட்டிஸ் வியாதியில கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். என் தேவன் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி கொண்டு எல்லாரும் பாட போறோம். ஆராதனை, 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 ஸ்மரணம், ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. என் நோய்கள் சுமந்து கொண்டே மருத்துவரே. One more time. என் நோய்கள் சுமந்து கொண்டே நீர் என்றன் மருத்துவரே.
ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசை இந்த கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். தகப்பனே, எத்தனை பெரிய வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிக்கு சுகம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிலர் சைனஸ் வியாதியினால பாதிக்கப்பட்டு நிற்கிறதே கத்தர் எனக்கு உணர்த்துகிறார். நீ ஜெபித்தாய் கத்தர் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த சைனஸ் இனி இல்லாதபடிக்கு குறிப்பிட்டு காலை வேலையில இந்த சைனஸ்னால நீ பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். கத்தர் நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த வியாதியின் அறிகுறி இல்லாத அளவுக்கு கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அந்த வலது கையை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். கத்தர் சில பேருடைய தலைவலிகளை எடுத்து போட நான் ஜெபிக்கிறேன். இயேசு என்ற நாமத்திலே அந்த தலைவலி மாறி போவதாக. ஆண்டவரே, இந்த தலைவலினால பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்களாக. அல்லேலூயா. அல்சர் என்ற ஒரு வியாதி, ஆண்டவரே, இந்த அல்சர்னால என்னால சாப்பிட கூட முடியல, வாயெல்லாம் புண்ணுனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இயேசு என்ற நாமத்திலே கைகளை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய சுகத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தர் என் உள்ளத்தில் எவ்வளவுபடியினால நான் இயேசு என்ற நாமத்திலே சொல்லுகிறேன், கேள், கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவாராக, கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவாராக, கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவாராக. நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அவர் ரத்தம் உன்னுடைய சரீரத்தை இந்த அல்சரின் பகுதியில் இறங்குவதாக. இப்போதே சுகம் அடையும் படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்போதே சுகம் அடையும் படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசு என்ற நாமத்தில் கர்த்தர் இன்னொரு காரியத்தை ஏவுகிறார். உன்னுடைய ஸ்பைனல்ல ஒரு ப்ராப்ளம், இந்த ஸ்பைனல்ல உனக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கும் படிக்கு இயேசு என்ற நாமத்தில் உன் கையை அப்படியே வைத்துக்கொள். ஆண்டவர் ஒரு சின்ன சிறுசை இப்போதே செய்யட்டும். ஆண்டவருடைய சுகத்தின் வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகத்தின் வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்போதே ஒரு சுகத்தின் வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு என்ற நாமத்தில் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்று சொல்கிறார். பிளாடர்ல ஒரு ப்ராப்ளம், இயேசு என்ற நாமத்தில் நீர் வடிகிற இடத்துல ஒரு ப்ராப்ளம், இப்போதே அந்த ப்ராப்ளம் மறைந்து போகிறது. அந்த கட்டி மறைந்து போகிறது. அந்த கல் இப்போதே வெளியாகிறது. இயேசு என்ற நாமத்தில் கர்த்தரினை ஏவனபடியினாலே சொல்கிறேன், கேள், கர்த்தர் உனக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். உனக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறார். இயேசு என்ற நாமத்தில் எல்லாரும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கர்த்தரினை சுகப்படுத்துகிற தேவன், கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அப்படி அந்த கைகள் ரெண்டையும் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை இன்னும் வாழ மாட்டேன். ஆண்டவரே, இன்னும் பயபக்தியான வாழ்க்கையை வாழ்கிறேன். கர்த்தர் உனக்கு நல்லதை செய்வார். இயேசு என்ற நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை என் கூட